வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிணத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறைய புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கெப்ப அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனி பயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது இப்போ மிதுன ராசிக்கு எப்படி பலன்கள் அளிக்கப் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்கு குரு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் எங்கே வர்றாரு ஏழாம் இடத்துக்கு பலம் பொருந்தி வர்றாரு இவ்வளோ காலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்ற வீட்டை பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார் அப்போ இந்த மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு ஜீவனஸ்தானம் பெருகும் அதாவது வருமானம் பெருகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் வெற்றி அடையும் ஏற்கனவே கடன் உபாதைகள் இருந்திருந்தா ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் வந்திருக்கும் கடன் உபாதைகள் இருந்திருந்தால் அந்த கடனை கெட்டுறதுக்கான வருமானம் உங்களுக்கு பிறக்கும் தைரியமான ஒரு முடிவை எடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு லாப வீட்டையும் பார்க்குறனால உங்கள் மூத்தோருடைய உங்களுக்கு மூத்தவங்க இருந்தால் அவங்களுடைய இருந்த கருத்து வேறுபாடு அது விலகும் மீண்டும் அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மூணாம் பாவகத்தை இயக்குவதால் அது இயக்கும் கமிஷன் தரகு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு கமிஷன் வரும் நல்ல லாபம் பிறக்கும் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நிலம் சம்மந்தமாக யாராவது ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்கணும் கார்னர் சைட்டாக இருக்குது எங்கள் சைட்டு யார் வாங்க மாட்டுறாங்க தெருக்கூத்து சைட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சைட்டு நல்ல ரேட்டுக்கு விலைக்கு போகும் மூணா இடம்ங்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் பத்திர பதிவும் பதினொன்று என்ற லாபமும் மூணாம் இடம் என்ற வாகனம் மாற்றமும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடி செக்டாரில் நான் ஐடி படிச்சிருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமிஷன் மண்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இது ல உங்கள் ராசியை பார்க்குறனால இது கேந்திரஸ்தானத்தில் உட்காந்து கேந்திராதிபதி கேந்திரத்தில் உட்காந்து தோஷத்தை கொடுக்குறாருன்னு சொல்ல வேண்டாம் ஏற்கனவே நான் ரிசர்வ் ராசிக்கே பேசியிருப்பேன் இது வந்து தனுசு வீடு இறைவனுடைய இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வீடு அத்தனை தோஷங்களை வாங்கக்கூடிய வீடு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு தனுசு அங்கே உட்காந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வீசா கிடைக்கும் நிறைய பேர் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க மாதிரி அப்ராடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கனடாவில் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா இதுதான் த இந்த தனுசு ராசி தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இது ஏன் அதை வந்து தனுசு ராசி வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் தான் கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருக்குது இது வந்து யாரோட நட்சத்திரம்னா ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய வாகனம் என்ன வானரம் வானரம் எதை தூக்கும் தன்னுடைய குட்டியை தூக்கும் அதே மாதிரி குட்டியை தூக்கக்கூடிய இன்னொரு விலங்கு எது கங்காரு கங்கார் எந்த நாட்டில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஸோ யாராவது இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை நியூசிலாந்துக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வீசா கிளியரன்ஸ் ஆகும் அதே மாதிரி மிதுன லக்னம் ஒரு மிதுன ராசியாக இருக்காங்க மாப்பிள்ளை எங்கே அமையும் வெளிநாட்டு தான் வருதுங்க எங்கே அமையும் அப்படின்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலேருந்து வரக்கூடிய மாப்பிள அமையும் ஐடி செக்டார் டெவலப் ஆகும் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சியடையும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மிதனம் ஸோ ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை வளரும் கலைத்துறை வளரும் பொருளாதாரம் முயற்சி அடையும் எல்லாமே வெற்றி அடையக்கூடியது மிதன ராசிக்கு இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமையும் இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வாய் மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேச ராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோ யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்ருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்